நமஸ்தே. பிரிவாசரணம். இன்றைக்கி 35வது ஸ்லோகம் பார்க்கணும். வழக்கம் போல் 31-34 ஒரு தடவை சொல்லிட்டு புது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கலாம். சதுஷஷ்ட்யாதந்த்ரைஹி சகலமதி சந்தாய புவனம் ஸ்திதஸ்தத் சித்தி பிரசவ பரதந்த்ரைஹி பசுபதிஹி புனஸ்த்வநிர்பந்தாதகில புருஷார்த்தைக கடனா ஸ்வதந்த்ரம் தே தந்த்ரம் க்ஷிதிதலமவாதீதரதிதம் சிவசக்திஃ காமஃ க்ஷிதிரதரவிஷீதகிரணஃ ஸ்மரோஹம் சஷக்ரஹ ததனுஜ பராமாரஹரயஹ அமீர்ஹில்லேகாபிஹ திஸ்ருபிரவசானேஷு கடிதா பஜந்தே வர்ணாஸ்தே தவ ஜனனி நாமாவயவதாம் ஸ்மரம் யோனிம் லக்ஷ்மீம் த்ரிதயமிதமாதௌ தவ மனோ நிஹாயைகே நித்யே நிரவதி மஹாபோகரசிகாஹ பஜந்தி த்வாம் சிந்தாமணி குணநிபத்தாக்ஷவளயாஹ சிவாக்னௌ ஜுஹ்வந்தஹ சுரபிஹ்ருததாராஹுதிஷதைஹ ஶரீரம் த்வம் சம்போஹ சசிமிஹிரவக்ஷோருஹயுகம் தவாத்மானம் மன்யே பகவதி நவாத்மானமனகம் அதஷேஷஷேஷீதி அயமுபயசாதாரணதயா ஸ்திதசம்பந்தோவாம் சமரசபரானந்தபரயோஹ. அடுத்து 35வது ஸ்லோகம். மனஸ்த்வம் யோமத்வம் மனஸ்த்வம் யோமத்வம் மனஸ்த்வம் யோமத்வம் மருதசி மருத்சாரதிரசி மருதசி மருத்சாரதிரசி மருதசி மருத்சாரதிரசி. அடுத்த லைனில் த்வம் ஆபஸ்த்வம் பூமிஹின்னு பிரிக்க போகிறோம். அடுத்த வார்த்தை த்வயி பரிணதாயாம் அப்படின்னு படும். அப்போ பூமிஸ்துவயின்னு இருக்கிறத நம்ம பிரிக்கும் பொழுது அந்த இசு காணாமல் போகும். பூமிஹின்னு கட் பண்ணுறோம். அடுத்தது த்வயின்னு கண்டினியூ ஆகும். த்வமாபஸ்த்வம் பூமிஹி த்வமாபஸ்த்வம் பூமிஹி த்வமாபஸ்த்வம் பூமிஹி த்வயி பரிணதாயாம் நஹி பரம் த்வயி பரிணதாயாம் நஹி பரம் த்வயி பரிணதாயாம் நஹி பரம் த்வமேவ ஸ்வாத்மானம் த்வமேவ ஸ்வாத்மானம் த்வமேவ ஸ்வாத்மானம் பரிணமயிதும் விஸ்வவபுஷா பரிணமயிதும் விஸ்வவபுஷா பரிணமயிதும் விஸ்வவபுஷா சிதானந்தாகாரம் சிதானந்தாகாரம் சிதானந்தாகாரம்
சிவயுவதி பாவேன பிப்ருஷே. சிவயுவதி பாவேன பிப்ருஷே. சிவயுவதி பாவேன பிப்ருஷே. அடுத்தது முழு லைனாக திருப்பி சொல்றது. மனஸ்த்வம் வ்யோமத்வம் மருதசி மருத்சாரதிரசி. மனஸ்த்வம் வ்யோமத்வம் மருதசி மருத்சாரதிரசி. மனஸ்த்வம் வ்யோமத்வம் மருதசி மருத்சாரதிரசி. த்வமாபஸ்த்வம் பூமிஹி த்வயி பரிணதாயாம் நஹி பரம். த்வமாபஸ்த்வம் பூமிஹி த்வயி பரிணதாயாம் நஹி பரம். த்வமாபஸ்த்வம் பூமிஹி த்வயி பரிணதாயாம் நஹி பரம். த்வமேவ ஸ்வாத்மானம் பரிணமயிதும் விஶ்வவபுஷா. த்வமேவ ஸ்வாத்மானம் பரிணமயிதும் விஶ்வவபுஷா. த்வமேவ ஸ்வாத்மானம் பரிணமயிதும் விஶ்வவபுஷா. சிதானந்தாகாரம் சிவயுவதி பாவேன பிப்ருஷே. சிதானந்தாகாரம் சிவயுவதி பாவேன பிப்ருஷே. சிதானந்தாகாரம் சிவயுவதி பாவேன பிப்ருஷே. அடுத்து ரெண்டு ரெண்டு லைனாக. மனஸ்த்வம் வ்யோமத்வம் மருதசி மருத்சாரதிரசி. த்வமாபஸ்த்வம் பூமிஹி த்வயி பரிணதாயாம் நஹி பரம். மனஸ்த்வம் வ்யோமத்வம் மருதசி மருத்சாரதிரசி. த்வமாபஸ்த்வம் பூமிஹி த்வயி பரிணதாயாம் நஹி பரம். மனஸ்த்வம் வ்யோமத்வம் மருதசி மருத்சாரதிரசி. த்வமாபஸ்த்வம் பூமிஹி த்வயி பரிணதாயாம் நஹி பரம். த்வமேவ ஸ்வாத்மானம் பரிணமயிதும் விஶ்வவபுஷா. சிதானந்தாகாரம் சிவயுவதி பாவேன பிப்ருஷே. த்வமேவ ஸ்வாத்மானம் பரிணமயிதும் விஶ்வவபுஷா. சிதானந்தாகாரம் சிவயுவதி பாவேன பிப்ருஷே. த்வமேவ ஸ்வாத்மானம் பரிணமயிதும் விஶ்வவபுஷா. சிதானந்தாகாரம் சிவயுவதி பாவேன பிப்ருஷே. அடுத்து முழு ஸ்லோகமாக சொல்ல போகிறோம். இல்லை ஒரே ஒரு சின்ன பாயிண்ட், ஆல்ரெடி உங்களுக்கு பழகியிருக்கும் இந்த விஷயம், ஸ்கிரிப்டை பார்த்து சொல்லின்னு வரவாளுக்கு. இருந்தாலும் ஜஸ்ட்டு ஒரு ஞாபகத்துக்காக சொல்கிறேன். லாஸ்ட் லைனில் பிப்ருஷேன்னு இருக்கிறது, பிப்ருஷேன்னு ஊன்னு சப்தம் வந்துடக்கூடாது. சிவ யுவத்தின்னு சொல்லும்பொழுது எப்படி யு வருதோ அந்த ஊ சப்தமாகவே இங்கே பிப்ருஷேன்னு வரக்கூடாது. பிப்ருஷே ப்ரு அப்படி ஒரு ஹாஃப் ஊ சவுண்டாக தான் அது வரணும். அதனால் அந்த ஒரு பாயிண்ட்டு எங்கெல்லாம் அந்த ஒரு ஷார்ட் சவுண்டாக வரதோ, அதாவது சம்ஸ்கிருத லிபியில் பார்த்தோன்னாக்கா இந்த ஊக்கு இப்போ யூக்கு போடுற மாதிரி இந்த லாஸ்ட் லைன்லேயே பார்த்தோன்னா யூக்கு லெஃப்ட்டில் வளைஞ்சாப்புல இது இருக்கும்.
இந்த பிப்ருங்னு வர இடத்துல ரைட்டுக்கு வளைஞ்சாப்பில் இருக்கும். அந்த ஒரு டிஸ்டிங்ஷன் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். பழக்கத்தில் நமக்கு ஓரளவுக்கு பரிச்சயம் ஆகிடும். இருந்தாலும் இந்த மாதிரி ரைட் சைடில் கீழே வளைச்சிருக்கும் பொழுது அதை ஒரு ஹாஃப் சவுண்டாக தான் வரணும். முழுக்க ஒரு ஊனு சப்தமாக வராமல் உ அப்படிங்கிற மாதிரி தான் வரும். பிப்ருன்னு வரணும், அது ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இப்போ முழு ஸ்லோகமாக ஒரு தடவை சொல்லிடுவோம். மனஸ்த்வம் வ்யோமத்வம் மருதசி மருத்சாரதிரசி த்வமாபஸ்த்வம் பூமிஹி த்வயி பரிணதாயாம் நஹி பரம் த்வமேவ ஸ்வாத்மானம் பரிணமயிதும் விஸ்வவபுஷா சிதானந்தாகாரம் சிவயுவதி பாவேன பிப்ருஷே. மனஸ்த்வம் வ்யோமத்வம் மருதசி மருத்சாரதிரசி த்வமாபஸ்த்வம் பூமிஹி த்வயி பரிணதாயாம் நஹி பரம் த்வமேவ ஸ்வாத்மானம் பரிணமயிதும் விஸ்வவபுஷா சிதானந்தாகாரம் சிவயுவதி பாவேன பிப்ருஷே. மனஸ்த்வம் வ்யோமத்வம் மருதசி மருத்சாரதிரசி த்வமாபஸ்த்வம் பூமிஹி த்வயி பரிணதாயாம் நஹி பரம் த்வமேவ ஸ்வாத்மானம் பரிணமயிதும் விஸ்வவபுஷா சிதானந்தாகாரம் சிவயுவதி பாவேன பிப்ருஷே. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளை பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தை ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று மேலாக தெரியக்கூடிய அர்த்தத்தை வச்சு அப்படின்னு டைரக்ட் இன்ஃபரன்ஸாக ஒன்று, இன்னொன்று இன்டர்னல் இன்ஃபரன்ஸாக உள்ளுக்குள்ளே பொதிஞ்சு வச்சுருக்கக்கூடியதான அர்த்தம் என்ன அப்படிங்கிறதாக ரெண்டு ஆங்கிளில் பார்க்கலாம். முதல்ல நேரடியான ஆங்கிள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு லைன், மனஸ்துவம் வியோமத்துவம் மருதசி மருத்சாரதி ரசி ஃபஸ்ட்டில் நினச்சிருக்கார். இப்போது ப்ரீவியஸ் ஸ்லோகன் நம்ம பார்த்ததில் ஆரம்பிக்கும் பொழுது என்ன வார்த்தையில் ஆரம்பித்தார், ஷரீரம் த்வம் சம்போஹோன்னு ஆரம்பித்தார். இப்போ ஷரீரமாக நீயே தான் இருக்கிறாய்ன்னு அங்கே ஆரம்பித்தார். யாருடையது, பரமேஸ்வரனுடையதான அப்படின்னு சொல்லி அங்கே டீட்டெயில், அது வேண்டாம். ஃபஸ்ட்டு வார்த்தை ஷரீரம் த்வம் அங்கே சொல்லியாச்சு. இப்போது இந்த ஸ்லோகத்தில் முதல் வார்த்தை மனஹா த்வம், மனசுன்னு ஒன்று சொல்கிறோமே அதே தான், அந்த மனசாகவும் நீயே தாம்மா இருக்கன்னு ஆரம்பிக்கிறார். அப்போ நமக்கு அங்கேருந்து எங்கே டிரைவ் பண்ணிட்டு வரார், சரீரம் த்வம் சம்போகோன்னு சொல்லி பரமேஸ்வரனுடைய சரீரமாக நீ தான் இருக்க அப்படின்னு முந்தின ஸ்லோகத்தில் சொல்லி அந்த சரீரமாக எதை சொன்னார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னா, விஸ்வாகாரமான ஒரு தேகம், இந்த லோகங்கள் பிரம்மாண்டங்கள்லாம் சேர்ந்ததான ஒரு சரீரமாக இவளே தான் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை முந்தின ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம். அது சொல்லின்னு வரும்பொழுது தான் இந்த சசி மிகிரம்னு சொல்லக்கூடியதான சூரிய சந்திரர்கள் அம்பாளுடைய வக்ஷஸ்தலங்களாக இருக்குது அப்படின்னு டீட்டெயிலெலாம் பண்ணி இந்த பிரம்மாண்டங்கள் முழுவதுமே இவளுடைய சரீரமாக இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது அந்த சரீரத்தினுடைய ஆத்மஸ்வரூபமாக இந்த பரமேஸ்வரன் இருந்துருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே பார்த்தோம். அதே மாதிரி உனக்கும் அவருக்கும் வேறு வேறு பேதங்கிறதே கிடையாது, நீ அவராக இருந்துட்டுருப்ப, அவர் நீயாக இருந்துட்டுருப்பா, ரெண்டு பேரும் பொசிஷனை மாற்றி மாற்றி சமரசமாக இப்படி ரெண்டு பேரும் மாற்றி விளையாடின்றிருக்கல அப்படின்னு சொல்லி வாஸ்தவத்தில் ரெண்டு பேரும் ஒன்று தாங்கிறத அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணாரோ இல்லையா. அதில் இந்த சரீரம்னு சொன்னாக்கா இந்த விஸ்வாகாரமான பிரம்மாண்ட மண்டலங்கள்னு சொல்லி ஆரம்பித்ததுனால இந்த பிரம்மாண்டங்கள் எதன் மூலமாக கிரியேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு அதனுடைய ஃபர்தர் பிரேக் டவுன் அதை எடுத்துட்டு தான் இப்போ இந்த ஸ்லோகத்துக்குள்ளே நம்ம நுழைய போகிறோம். இப்போ இந்த லோகங்கள்லாம் இப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சாதாரணமாக துவைத்த பாவத்தோடையே நம்ம பார்ப்போமே, லோகம்ங்கிறது நிஜம்ங்கிற ஒரு நினைப்போடையே பார்ப்போம். அப்படி எடுத்துட்டோம்னாக்கா இந்த லோகத்திற்கு மூலமாக என்ன இருக்குது, ஏதோ ஒரு இந்த சயின்ஸ் மூலமாக பார்த்தோம்னாக்கா எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு ஆட்டம், அதுக்கு ஒரு பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் ஒன்று
எல்லாம் சொல்லின்னு வரல. அது மாதிரி எல்லாத்துக்கும் மூலமாக ஏதோ ஒரு வஸ்து, ஒரு அணு அப்படின்னு ஒன்று சொல்கிறான். அப்படிப்பட்டதான ஒரு வஸ்து எப்படி பல பல ஃபார்ம்ஸ் எடுத்து கிரியேட் பண்ணிட்டு ஒரு லீலையை காமிச்சுட்டுருக்கு அப்படிங்கிறதான் விஷயம். இந்த அணுவாக ஒரு சக்தி உள்ள ஒரு அணுவாக இருக்கிறது தான் சாட்சாத் பராசக்தி அப்படிங்கிறதான் நம்மளுடைய தத்துவம். இப்போ நம்மளுடைய ஒரு தத்துவத்தின்படி பார்க்கும் பொழுது இந்த பராசக்தி ஆனவள் இந்த லோகத்தில் ஒரு லீலை நிமித்தமாக ஏதோ ஒன்றத்தை நமக்கு ஒரு விளையாட்டு காமிக்கணும் குழந்தைகளுக்கு அப்படிங்கிற மாதிரி, அவ ஒரு விளையாட்டு நிமித்தமாக இந்த லோகங்களை எல்லாம் உண்டாக்கி சிருஷ்டி ஸ்திதி பரிபாலனம் முதலான ஐந்து தொழில்களை பண்ணிட்டுருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துன்னு வரோம். அப்படி இதெல்லாத்தையும் செய்யறதுக்கு ஹேதுவாக எதை கொண்டு இதை உற்பத்தி பண்ணுறா, இந்த ஜெகத் வியாபாரம் எதன் மூலமாக நடக்கிறதுன்னு சொன்னாக்கா, முதல்ல இப்படி செய்யணும்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு மனசு, அந்த மகா மனசுன்னு சொல்கிறோமே இந்த பராசக்தியினுடைய மனசு, அவளே தானே அந்த மனசாக இருக்கா. அப்படி அந்த மனசு முதல்ல தீர்மானம் பண்ணணும். அந்த மகா மனசு தீர்மானம் பண்ணியாச்சுனாக்கா அதனுடைய கிரமமாக நெக்ஸ்ட் எப்படி நடக்கணுமோ அப்படி இந்த சிருஷ்டியானது அதனுடைய பொசிஷனில் ஒன் பை ஒன் அப்படியே கிரியேஷன் நடந்துட்டு வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த பேசிஸை வச்சுட்டே தான் மற்ற மதத்துக்காராலும் நம்மக்கிட்டேருந்து இங்கேருந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் காப்பி அடிச்சுட்டு அவளில் ஏதோ ஒரு சுவாமி ஒருத்தர் முதல்ல இருந்தார், அந்த சுவாமி வந்து இந்த லோகங்கள் எல்லாம் கிரியேட் பண்ணுறார், சொர்க்கத்தை கிரியேட் பண்ணுறார், பூமியை கிரியேட் பண்ணுறார், ரொம்ப டார்க்காக இருக்கேன்னு சொல்லி லெட் தேர் பி லைட் அப்படின்னு சொன்னார், லைட் வந்தது அப்படின்லாம் அவள் இதில் வச்சுட்டுருக்கா. மூலம் நம்மளுடைய ஒரு சாஸ்திரங்களில் நம்மளுடைய வேதங்களில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. இது லலிதா சாஸ்திர நாமத்துலேயும் இந்த குண்டலினி யோகத்தினுடைய ரிலேட்டட் ஏரியா வரும்பொழுது இந்த விஷயங்கள் ரொம்ப டீட்டெயிலாக இப்போ பார்த்துருக்கோம். ஒரு ஹை லெவல் வியூ மாத்திரம் சொல்கிறேன் ரீகேப்பாக. இந்த சப்தங்கிற ஒன்று இருக்கே, அந்த சப்தந்தான் முதல்ல ஒரு ஆரம்பத்தினுடைய அடிநாதமாக இருக்குது. அதிலிருந்து ஆகாசம், ஆகாசத்திலிருந்து படிப்படியாக இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் ஒன்றுன்னா வெளித்தோன்றலாக அப்படின்னு வருதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அதனுடைய ஆர்டர் என்ன வேதத்தில் சொல்கிறது? முதல்ல ஆகாசம் வந்தாச்சா, ஆகாசத்துலேருந்து ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னிஹி, அக்னேராபா, அத்ய பிருத்திவி, பிருத்திவியா ஓஷதயா, ஓஷதீபியோன்னம், அன்னாத் புருஷஹான்னு லிஸ்ட்டு பண்ணிட்டு வருது. அப்போது முதல்ல ஆகாசத்திலேருந்து என்ன வருது? ஆகாசத்திலேருந்து வாயு, வாயுவிலிருந்து அடுத்தது அக்னி, அக்னிக்கு அடுத்ததாக அக்னேர் ஆபஹா, ஆபஹான்னு சொன்னாக்கா ஜலம் தண்ணீர், அதிலிருந்து அடுத்தது பிருத்திவின்னு சொல்லக்கூடியதான பூமி அல்லது மண். பிருத்திவி ஆகிய மண் இருந்தால் தான் செடி கொடிகள் முளைக்குங்கிறதுனால பிருத்திவியா ஓஷதயா, ஓஷதின்னு சொல்லக்கூடியதான இந்த செடி கொடிகள். அதுக்கப்புறம் அதிலிருந்து தான் ஓஷதீபியோ அன்னம், சாப்பிட்றதுக்கு உண்டான ஆகாரங்கள், அந்த அன்னாத் புருஷா அப்படின்னு கடைசியில் தான் அந்த புருஷங்கள், புருஷர்னு சொல்லக்கூடியதான நம்ம ஜீவராசிகள் பற்றி. இப்படி ஒரு ஆர்டர் ஆஃப் கிரியேஷன் வேதத்தில் வருது. இப்போது இந்த ஸ்லோகத்தில் அதே ஆர்டரை எப்படி வேதத்தில் சொல்லியிருக்கிற தத்துவத்தை இங்கே கொண்டு வந்து அப்படியே நம்ம கண் முன்னாடி இங்கே காட்சிப்படுத்தி எல்லா அம்பாளுடைய திருமனசை முன்னிட்டுண்டு இந்த ஒரு சிருஷ்டி கிரமம் நடக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்போ சொல்கிறார். அதுதான் முதல் லைன்லேயே இங்கே ஆரம்பிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மகா மனசு ஒன்று இருக்கேன், இப்படி சிருஷ்டி பண்ணணும்னு நினைக்கிற மனசு, அந்த மனசு யாருனாக்கா சாக்ஷாத் நீ தான். மனஹா துவம் சேர்த்து சொல்லும்பொழுது மனஸ்துவம் அப்படின்னு வருது. அடுத்த வார்த்தை வியோமத்துவம், வியோமம்னு சொன்னாக்கா ஆகாசம். அப்போ ஆகாசமாகவும் நீ ஏதாம்மா இருக்கேன்னு இங்கேருந்து இப்போ பஞ்சபூதங்களை லிஸ்ட் பண்ணுறார். முதல்ல ஆகாசம், வியோமத்துவம் தான். அடுத்தது மருதசி, மருத்துன்னு சொன்னாக்கா காற்று, மலைய மாறுதம்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மலைய பர்வதத்திலிருந்து அடிக்கக்கூடிய காற்றுக்கு மலைய மாறுதம்னு பேர். இந்த மருத்துன்னு சொல்லக்கூடிய காற்றினுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால ஆஞ்சநேயருக்கு மாருதி அப்படின்னு பேர். அப்போ அதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோன்னாக்கா மருத்துன்னு சொன்னாக்கா காற்றுங்கிறது நமக்கு மறக்காமையே இருக்கும். இப்போ முதல்ல இங்கே என்ன சொல்லியிருக்கார்? ஃபஸ்ட்டு வியோமம்னு சொல்லி ஆகாசத்தை சொல்லியாச்சு, ஆகாஷாத் வாயுன்னு வேதத்தில் சொல்லியிருக்க மாதிரி இங்கே அடுத்து மருத்துன்னு இங்கே காற்றை கொண்டு வந்தாச்சு. காற்றுக்கு அடுத்தது என்ன சொல்கிறார்? மருத் சாரதி ரசி, மருத் சாரதிஹி அசி அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல யாரை சொல்கிறதுன்னு பார்த்தாக்கா அக்னியை சொல்கிறது, வாயோர் அக்னிஹின்னு வேதத்தில் சொல்லியிருக்கு, அதே ஆர்டரில் வருது.
அக்னிக்கு சாரதியாக, அதாவது அக்னி யாருடைய தேரில் அவர் ட்ராவல் பண்ணுறார், யார் அக்னி எல்லா இடத்துக்கும் அழிச்சுட்டு போகிறான்னு சொன்னால் சாக்ஷாத் இந்த மருத்துன்னு சொல்லக்கூடிய காத்து. அப்போ மருத் சாரதி ரசின்னு சொல்லும் பொழுது மருத்து யாருக்கு, அதாவது காற்று யாருக்கு சாரதியாக இருக்காரோ அப்படிப்பட்டவரான நெருப்புன்னு அடுத்த சொல்கிறது. மருத்தை சாரதியாக கொண்டதனால் அக்னிக்கே என்ன பேர், மருத் சாரதி அப்படின்னு பேர். அப்போ மருதசி மருத் சாரதி ரசி. இப்போது ஆகாசமாகவும் நீயே தான் இருக்க, மருத்துன்னு சொல்லக்கூடியதான வாயுவாகவும் நீயே தான் இருக்க, வாயுவை தேராக வச்சுட்டு ட்ராவல் பண்ணக்கூடியதான அக்னியாகவும், ஜாதவேதஸ்ன்னு சொல்லி துர்கா சூக்தம் சொல்லும் பொழுது ஜாதவேதான்னு முதல்ல அந்த வார்த்தை நமக்கு அப்படியே மனசில் வரும். ஜாதவேதஸ்ன்னு தான் அக்னிக்கு பேர். அந்த அக்னியாகவும் நீயே தான் இருக்க அப்படின்னு முதல் லைனில் இதெல்லாம் சொல்லின்னு வந்துட்டார். மூணு ஆயாச்சு, ஆகாசம் வாயு அக்னி. அடுத்த லைன் போவோம். த்வமாபஸ்த்வம் பூமிஹி த்வயி பரிணதாயாம் நஹி பரம். த்வம் ஆபஹா த்வம் பூமிஹி, இதான் முதல் ஹாஃப். த்வமாபஸ்த்வம் பூமிஹி, த்வமாபஸ்த்வங்கிறத த்வம் ஆபஹான்னு பிரிக்கிறோம். த்வம் நீயேதான், ஆபஹா ஆபஹான்னு சொல்லக்கூடியதான ஜலமாக ஜலதத்துவமாக நீயே தான் இருக்க. அதையும் வேதத்தில் சொல்லியிருக்கிற விஷயத்தின்படி பார்த்தாக்கா ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னேர் ஆபஹா, இந்த ஆபஹாங்கிற வார்த்தையே தான் அங்கேயும் இருக்குது. ஆபஹா அத்ய பிருத்திவி, அடுத்தது அதிலிருந்து பிருத்திவின்னு சொல்லக்கூடிய மண்ணாக அப்படின்னு அங்கே வருது. இங்கே அதே ஆர்டர் இங்கே ஆச்சாரியல் காமிக்கிறார். த்வம் ஆபஹா த்வம் பூமிஹி, பூமின்னு சொல்லக்கூடியதான பிருத்திவியாகவும் மண்ணாகவும் இதெல்லாமாகவும் நீ ஏதாமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு த்வயி பரிணதாயாம் நஹி பரம் அப்படின்னு சொல்கிறார். இப்போது பரிணய பரிணமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இங்கே பார்க்கணும். பரிணமம்னு சொன்னாக்கா ஒன்று இன்னொன்றாக மாறுறது, அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணால் சொல்லலாம். அப்படி ஒன்று இன்னொன்றாக தெரிவது மாறுவதுங்கிறது தான் இங்கே பரிணாமம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பரிணாமத்தை பற்றி இங்கே ஒரு விஷயம் கொண்டு வரார். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயம். ரெண்டு இடத்துல இதே ஸ்லோகத்துக்குள்ளே ரெண்டு தடவை இதை பற்றி சொல்கிறார். அதனால் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுப்போம். த்வயி பரிணதாயாம் நஹி பரம். இப்போ நஹி பரம்னு சொல்லியாச்சுன்னா நஹி, அதுதான் நஹினா நோன், தெர் இஸ் நத்திங் எல்ஸ்னு இப்போ ஹிந்தியில் யூஸ் பண்ணுறோமே. நஹி பரம், பரம்னா உன்னை தவிர, அப்பார்ட் ஃப்ரம் யூ வேறு இன்னும் கிடையாது அப்படின்னு சொல்கிறதாக நஹி பரம், தெர் இஸ் நத்திங் எல்ஸ் அசைட் ஆஃப் யூ அப்பார்ட் ஃப்ரம் யூ அப்படின்னு சொல்கிறதாக அது வச்சுருக்கார். த்வயி பரிணதாயாம், நீயேதான் இப்படி பரிணமிச்சிருக்கே, இத்தனையாகவும் சாக்ஷாத் நீயே தான் இப்படி பரிணமிச்சிருக்கே அப்படின்னு இங்கே ஆச்சாரியால் சொல்கிறார். ஏன்னா எல்லாமாகவும் நீயே தான் இருக்கேன்னு முன்னாடி ஸ்லோகத்துலேயும் சொல்லியிருக்கார். இந்த ஸ்லோகத்துலேயும் உன்னை தாண்டி தனியாக இன்னொன்று கிடையாதுன்னு நஹி பரம்னு சொல்லியாச்சு. அப்போ இத்தனை நேரம் தனித்தனியாக சொன்னேளே சார், மனசுன்னு ஒன்று சொன்னேள், அப்புறம் பஞ்சபூதங்களை லிஸ்ட்டு பண்ணேள் அப்படின்னா இந்த 1+5 மனஸ் ப்ளஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த பஞ்சபூதங்களையும் சேர்த்து 6 தத்துவங்களாகவும் அப்படி பரிணமிக்கிறது எதுன்னு கேட்டால் சாக்ஷாத் நீயே தான், உன்னை தவிர தனியாக வேற ஒன்றும் கிடையாதுமான்னு சொல்லி அந்த ஒன்றே ஒன்றுங்கிற தத்துவத்தை இங்கே ரொம்ப கிளியராக இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான் ஆச்சாரியால். இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு லைனுடைய அர்த்தம் இது. அடுத்தது மூணாவது லைனுக்கு போவோம். த்வமேவ ஸ்வாத்மானம் பரிணமயிதும் விஸ்வவபுஷா. துவம் ஏவ, நீயேதான், நீ மட்டுமே தான் ஸ்வாத்மானம், அதாவது உன்னையே நீ அப்படின்னு சொல்லிக்கலாம். துவமேவ ஸ்வாத்மானம்னா நீயே உன்னையே அப்படின்னு சொல்லின்னு வரார். என்னவாக ஆக்கிறது, விஸ்வவபுஷா, இந்த விஸ்வரூபமாக, இப்படிப்பட்ட இந்த பிரம்மாண்டங்கள்லாம் நிறைந்திருக்கக்கூடியதான ஒரு விஸ்வரூபமாக பரிணமிக்கணும். பேர்பட்ட ஆச்சரியமான ஒரு ரூபம் இருக்க விஸ்வவபுஷா, அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், அப்படியே தான் நீ பரிணமிக்கணுங்கிறதுக்காக நீயே தான் இப்படி ரூபங்களை எடுக்கிற, அதனால தான் நீயே இப்படிப்பட்ட தத்துவங்களாக பரிணமிக்கிற அப்படின்னு இங்கே சொல்கிறார். அதனால் இந்த லைன்லேயும் இந்த பரிணமிக்கிறதுங்கிற ஒரு விஷயம் மறுபடி வருது. அதுதான் என்னோடய இம்பார்ட்டன்ஸ் நம்ம அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். த்வம் ஏவ ஸ்வாத்மானம் பரிணமயித்தும் விஸ்வ ஓபுஷா, இந்த விஸ்வமாக பரிணமிக்கக்கூடியதாக
நீயே உன்னை அப்படி பரிணமிக்கணும்னு நீ தீர்மானம் பண்ணினதுனால நீ அப்படி பரிணமிக்கிறன்னு இங்கே சொல்கிறார். அப்போ தீர்மானமாக விஷயம் என்னன்னு கேட்டால், உன்னை தவிர வேற ஒன்றும் இல்லை, நீயே தான் கான்ஷியஸாக இந்த எல்லாமாக இப்படி நிறைந்திருக்கக்கூடியதாக ஒரு ரூபத்தை காமிக்கணும்னு நீ தீர்மானம் பண்ணதுனால இப்படிப்பட்ட தத்துவங்களாக நீ தரிசனம் கொடுக்கற. ஆனால் வாஸ்தவம் என்னன்னு கேட்டால், நீயே தான் துவை பரிணதாயாம் நகி பரம், உன்னை தவிர அந்நியமாக ரெண்டாவதுன்னு ஒரு வஸ்து கிடையாதுமா, நீயே டிசைட் பண்ணின்றதுனால நீ இப்படி இப்படி ஒரு வேஷமாக லீலை காமிச்சுட்டுருக்கேன்னு இங்கே கிளியராக சொல்கிறார். ரெண்டு தடவை பரிணதாயாம்னு ரெண்டாவது லைனில் இங்கே பரிணமயித்தும் அப்படின்னு வர்றதுக்குடைய காரணம் அதுதான். அதை கொஞ்சம் அங்கே ரீஇன்ஸ்டேட் பண்ணுறாருன்னு சொல்லணும். துவமேவ ஸ்வாத்மானம் பரிணமயித்தும், இப்படி பரிணமிக்கணும்னு நீ தீர்மானம் பண்ணினதுனால விஸ்வ வபுஷா சிதானந்தாகாரம் சிவ யுவதி பாவேன விபிருஷே. சிதானந்தாகாரம்னு சொன்னாக்கா உன்னுடைய ரூபம் என்ன, வாஸ்தவத்தில் சிதானந்தம்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஆகாரம், அப்படிப்பட்ட ஒரு ரூபமுடையவள். சித்துன்னு சொன்னாக்கா ஞானம், ஆனந்தம்னு சொன்னால் ஆனந்தத்துக்கு என்ன சரியான வார்த்தைன்னு நம்ம தேடி தேடி டயர்டாகி போயிடுவோம். அதனால் ஆனந்தத்துக்கு சரியான டெஃபினேஷன்னா ஒன்றே ஒன்று ஆனந்தவல்லின்னு சொல்லக்கூடிய ஒரு உபநிஷத்தில் போய் பார்க்கலாம். தைத்திரிய உபநிஷத்தில் ஒரு வள்ளி அந்த பிரச்சனத்தில் ஆனந்தவல்லியில் டீட்டெயில் கொடுத்துருக்கு. லலிதா சஸ்நாம எக்ஸ்பிளனேஷனில் சுவாத்மானந்தலவி பூத அந்த இடத்துல அதை பற்றி டீட்டெயில் சொல்லியிருக்கோம். அப்போது சித்துன்னு சொன்னாக்கா ஞானம், ஞானத்துடன் இணைந்ததான ஒரு ஆனந்தம், இது ரெண்டும் சேர்ந்து தான் சிதானந்தம்னு சொல்லக்கூடியதாக ஒரு ரூபத்தை சொல்கிறது. அப்போது விஷயங்கள் எல்லாம் நான் தெரிஞ்சு புரிஞ்சின்றதான ஒரு நிலைமை, எல்லாம் நானே தான் பரவியிருக்கேன்னு சொல்லக்கூடியதான அந்த சித் ஸ்வரூபமாகவும் இருந்துண்டு அந்த ஆனந்தத்திலேயே லயிச்சுண்டு தளச்சுண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் சிதானந்தம்னு சொல்கிறது. இன்ஃபேக்ட் இது சொல்லும் பொழுது ஆச்சாரியனுடைய இன்னொரு ஸ்லோகம் ஞாபகம் வருது, நிர்வாண ஷட்கம்னு சொல்லக்கூடியதான ஒரு ஸ்லோகத்தில், எப்பவும் அந்த ஆனந்தத்திலேயே திளைச்சின்னு இருக்கிறதான சிதானந்த ரூபமாகவே இருக்கக்கூடிய சிவமாக, சிவம்னு சொல்லக்கூடிய ஒரு பரபிரம்ம தத்துவத்தை அங்கே சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிவமாகவே நான் இருந்துட்டுருக்கேன்னு சொல்கிறதாக நிர்வாண ஷட்கத்தில் ஸ்லோகங்கள் வருது. அந்த ஒரு ஒரு ஸ்லோகம் முடியும் பொழுதும் கடைசியில் சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம் அப்படின்னு முடியும். மனோபுத்தியகங்கார சித்தானி நாகம் நச்சஸ்ரோத்ர ஜிஹ்வே நச்ச கிராண நேத்ரே நச்ச வியோம பூமிர் ந தேஜோ ந வாயு சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம் அப்படின்னு அதில் முதல் ஸ்லோகம். அங்கேயும் பார்த்தோன்னா இந்த பிரின்சிபிள்ஸ் அப்படியே அங்கே எடுத்துன்னு வர்றார். நச்ச வியோம பூமிஹி ந தேஜோ ந வாயு, இந்த வியோமம்னு சொல்லக்கூடிய ஆகாசம் இல்லை, பூமின்னு சொல்லக்கூடிய மண்ணாகவும் இல்லை, ந தேஜகா தேஜஸாக அப்படியே அக்னியாக ஜொலிக்கக்கூடிய அக்னியாகவும் இல்லை, ந வாயு அதை கேரி பண்ணிட்டு போகிற வாயு இல்லை, அப்போ யாராக இருக்கேன் நான், என்னவாக இருக்கேன்னா சிதானந்த ரூபா சிவோகம் சிவோகம், எப்பொழுதும் அப்படி சிதானந்த ரூபமாக அப்படி பிரகாசிச்சுட்டுருக்கக்கூடிய ஸ்வயம் பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த சிவமாக பரதத்துவமாக நான் அப்படி இருந்துட்டுருக்கேன்னு சொல்கிறதாக ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் நிர்வாண ஷட்கம். அதில் சொல்லியிருக்கக்கூடிய எத்தனை விஷயங்கள் இப்போ இந்த ஸ்லோகத்தில் நம்ம அப்படியே பார்க்குறோம். எப்போ ஏற்பட்ட தத்துவங்களை இந்த பஞ்சபூதங்களையும் சொல்லி அந்த தத்துவங்களையெல்லாம் தனித்தனியாக ஐடென்டிஃபை பண்ணி நான் அது இல்லை அது இல்லைன்னு நேத்தி நேத்தி இது இல்லை இது இல்லைன்னு ஒன்று ஒன்றா அதை கட் ஆஃப் பண்ணிகிட்டே போனால் கடைசியில் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு போகும்பொழுது கடைசியில் சிதானந்த ரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு அங்கே காமிக்கிறார். இந்த இடத்துல அப்படி அத்வைதபரமாக போகிறதுக்கு முன்னாடி முதல்ல பக்தியின் மூலமாக இப்படி எல்லாத்தையும் அம்பாள் ஸ்வரூபமாகவே முதல்ல பார்க்க கற்றுக்கோப்பா, அப்படி அவள் ஒருத்தியே கத்தின்னு அவளையே பிடிச்சின்னு வந்தியான்னா இப்போ இவளை தவிர வேற ஒன்றுமே இல்லை இல்லைன்னு எல்லாத்தையும் விட்டுழிச்சின்னு வந்துட்டியானாக்கா அதுக்கப்புறம் இவளும் வேற இல்லை, இவள் சாட்சாதாக உனக்குள்ளேயே தான் இருந்துட்டுருக்கா, தஹராகாச ரூபினின்னு லலிதா சஹஸ்ரநாமம் காட்டக்கூடிய வழியில் அவளை தரிசனம் பண்ணிக்கலாம்னு இங்கே சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு வழி. அப்படி தான் ஆச்சாரியர் நம்மளை இந்த படியில் அழைச்சிட்டு போகிறாருன்னு சொல்லணும். அப்போ சிதானந்தாகாரம், அப்படி அம்பாள் என்னவாக இருக்கா, சிதானந்த ஆகாரம், எந்நேரமும் அப்படி சிதானந்தமாகவே ஜுவலிச்சுட்டு இருக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய அம்பாள்
அவன் என்ன பண்ணுறாளாம், சிவயுவதி பாவேன விபிருஷே. இங்கே சிவயுவத்தின்னு சொன்னாக்கா பரமேஸ்வர பத்னி அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ பெரியவா சொல்கிறா அதுக்கு எக்ஸ்பிளனேஷன், நீயே தான் உன்னை நீயே பிரபஞ்ச சரீரமாக அப்படி பரிணமிக்க பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டு, அதனால தான் நீயே தான் பரமேஸ்வர பத்னின்னு சொல்லக்கூடிய ஒரு பாவத்தில் இந்த ஞானானந்த ஸ்வரூபத்தை எடுத்துக்கிற. சிதானந்தாக்காரம்னு சொல்கிறது ஞானானந்த ஸ்வரூபம், அந்த ஸ்வரூபத்தை பரமேஸ்வர பத்னிங்கிற பாவத்தில் நீயே தான் எடுத்துக்கிற அப்படின்னு இங்கே பெரியவா சொல்கிறான். இந்த ஸ்லோகத்தினுடைய விசேஷமான ஒரு அம்சமும் பெரியவா நமக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறான். அதாவது இந்த பரிணாமம் பரிணாமம்ங்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி ரெண்டு தடவை இங்கே சொல்லியிருக்கார். த்வயி பரிணதாயாம் நகி பரம் அப்படின்னு ஒரு தரம், துவமேவ ஸ்வாத்மானம் பரிணமயிதும் விஸ்வவபுஷா அப்படின்னு ரெண்டு இடத்துல சொல்கிறார். இப்படி சொல்லும் பொழுது இந்த பரிணாமம்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்க, இந்த கான்செப்டே அத்வைத்தத்தில் இந்த ஃபிலாசபியே கிடையாது. உதாரணமாக பால் தயிராக மாறுறது அப்படின்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி ஒன்று இன்னொன்றாக மாறுறதுங்கிறது தான் பரிணாமம். இப்படி பிரம்மங்கிற சொல்லக்கூடிய ஒரு சக்தி இருக்கே, அது இன்னொன்றாக பரிணமிக்கிறது, இன்னொன்றாக அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு, இன்னொன்றா தெரியறது ஜுவலிக்கிறதுங்கிற விஷயமெல்லாம் அத்வைத சாஸ்திரத்தில் அப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிற ஒரு டாப்பிக்கே இல்லை. பிரம்மங்கிறது எந்த ஒரு மாறுதலும் இல்லாத பிரம்மமாக அது மாட்டுக்கு இருந்துட்டுருக்கிறது தான் சாட்சாதான பிரம்மம். அதை சுற்றி மாயைன்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தியினால் ஜகத் மாதிரி பொய்யாக ஒரு தோற்றம் நமக்கெல்லாம் தெரிஞ்சுட்டுருக்கு அப்படிங்கிறது தான் அத்வைத்தத்தினுடைய ஃபிலாசபி. பிரம்மைவ சத்தியம் ஜெகன் மித்யா அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஜெகத்து தான் மித்யை, அது ஏதோ ஒரு மாயத்தோற்றமாக நம்ம தெரிஞ்சுட்டுருக்கு. வாஸ்தவமாக பிரம்மம் எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் அது மாட்டுக்கு அதுவாகவே அப்படியே இருந்துட்டுருக்குங்கிறது தான் அத்வைத்த ஃபிலாசபி. ஆனால் இந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் வந்து சாங்கியம்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபிலாசபி, அதை ஒட்டியே இருக்கக்கூடியதான சாக்த தந்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அந்த ஒரு டெனட், அந்த ஒரு ஃபிலாசபியை வச்சுட்டே தான் ஆச்சாரியால் இந்த ஸ்லோகம் பண்ணியிருக்கா அப்படின்னு இந்த ஒரு விசேஷம், இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு விசேஷத்தை பற்றி பெரியவா சொல்கிறேன். ஏன் இந்த மாதிரி கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டால், ஜனங்கள் எல்லாருக்கும் வெவ்வேறு விதமான மனோபாவங்கள் இருக்குது. அப்போது எல்லா ஜனங்களுடைய அபிவிருத்தியையும் உத்தேசித்து ஆச்சாரியால் தன்னுடைய ஸ்தோத்திர கிரந்தங்களில் எவ்வளவு தூரம் அத்வைத்தத்தை விட்டு கொடுத்து பேசுகிறார் அப்படிங்கிற விஷயம் நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் இதை பற்றி ரிசர்ச் பண்ணாக்கா சுவாரஸ்யமாக நிறைய கிடைக்கும். ஏன்னா அவர் அப்பேற்பட்ட பக்தி கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். இந்த அத்வைத்தம்னு சொல்கிறதாக ரெண்டே கிடையாது, வெறும் ஒன்றே ஒன்று தான், மாற்றமே இல்லாத பிரம்மம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஹை லெவல் அப்படிப்பட்ட ஒரு ஃபிலாசபியை நமக்கு கொடுத்த ஆச்சாரியால் இவர் இப்படி பக்தி கிரந்தங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவர் இப்படிலாம் கூட எழுதியிருப்பாரா பண்ணியிருப்பாரா அப்படின்னு கேட்டாக்கா, அப்பேற்பட்ட பரம கருணாமூர்த்தியான ஆச்சாரியாளால் மட்டும்தான் இப்படியும் பண்ண முடியும். அதாவது அத்வைத்தத்தை பற்றியே அவ்வளோ நமக்கு சொல்லி கொடுத்தவராக இருந்துட்டு துவைத்தத்தில் நம்ம ரசிக்கக்கூடியதான பக்தி கிரந்தங்களையும் அவ்வளோ ரொம்ப ஹை லெவலுக்கு நம்ம ரசிக்கிற மாதிரி அதை எழுதி நம்ம மனசை அதில் ஈடுபடுத்த முடியும்னா சாக்ஷாத் இவரால் தான் முடியும்னு தான் பதில் சொல்லணும்னு தோன்றதுன்னு பெரியவா இங்கே இதை பற்றி சொல்கிறார். அப்போது விஷயம் இதுதான், முதல்லே சொன்ன மாதிரி இப்படியே ஆரம்பித்து இந்த அம்பாளை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதாக நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி, இதெல்லாம் பஞ்சபூதங்களினுடைய ஒரு கிரியேஷன், அதற்கு மூலமாக இருக்கக்கூடிய மகா மனசாகவும் சாக்ஷாத் நீயேதாமா இருக்கே அப்படின்னு எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு வந்துட்டு, அதிலிருந்து இவளை தாண்டி ரெண்டாவதாக ஒன்றும் இல்லை நகி பரம்னு சொன்னார். அந்த மாதிரி த்வயி பரிணதாயாம் நகி பரம், நீயே தான் இது எல்லாமாகவும் இருந்துட்டுருக்கே, உன்னை தவிர வேற ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு அவள்கிட்ட அடிமையாக அப்படியே பார்த்துட்டே இருக்க பழகிட்டோன்னாக்கா நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒரு ஒரு விதமான விடுதலை. இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேஷங்கள் வெளிவேஷங்கள்லேருந்து ஒரு விடுதலை வந்து மனசை ஒருமுகப்படுத்தி முதல்ல அவளுடைய சரணங்களில் கொண்டு நிற்க வைக்க முடியும். அதில் நின்னாவிட்டு இந்த அந்தர்முக சமாராத்தியா பகிர்முக துர்லபாங்கிறாள், அந்த மாதிரி வெளி பூஜைகளை பாக்கியமான பூஜைகள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்முகமாக அவளையே மாற்றி கூட்டின்னு போய் உள்ளுக்குள்ளே தஹராகாசத்திலேயே தன்னுடைய ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஒரு தரிசனத்தையும் இந்த அம்பாளே நமக்கு அனுகிரகம் பண்ணுவா அப்படிங்கிறதாக நம்ம இந்த ஸ்லோகத்துலேருந்து புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல நிறைய கிராஸ் ரெஃபரன்ஸை சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் தான் இருந்தாலும்
இதில் பல விஷயங்கள் கனெக்டடான விஷயங்கள்லாம் நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துலேயும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோங்கிறதுனால திரும்பி ஃபுல் டீட்டெயிலுக்கு இப்போ போகலை. கனெக்டடாக சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது திருமந்திரத்தில். நேரிழையாவாள் நிரதிசயானந்த பேருடையாள் என் பிறப்பறுத்து ஆண்டவள் சீருடையாள் சிவன் ஆவடு தண்டுரை சீருடையாள் பதம் சேர்ந்திருந்தேனே அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அதில் மூலமான அர்த்தம் பார்த்தா ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ளே வச்சுருக்கார். ரொம்ப சிம்பிளாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவளே என் பிறப்பை போக்கி ஆண்டு கொண்டவளாக இருக்கா. சிவானந்தவல்லின்னு சொல்லக்கூடியதான அம்பிகை திருவாவடுதுறையில் பரமேஸ்வர க்ஷேத்திரம், அதை பற்றினதான ஸ்லோகம் இது ஆக்சுவலாக. ஆனால் இங்கே மீன் பண்ணும்போது என்ன சொல்கிறார், இப்படி பரமேஸ்வரன் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருவாவடுதுறைங்கிற க்ஷேத்திரத்தை தன்னுடையதாக கொண்டவள், அவளுடைய பதத்தை நான் சேர்ந்து இருந்தேனே அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். அப்போது வாஸ்தவத்தில் பரமேஸ்வரனுடைய க்ஷேத்திரம் அது தன்னுடையதாக இப்போ வச்சுட்டுருக்கான்னு சொன்னால் என்ன அர்த்தம், இவள் வேற இல்லை அவர் வேற இல்லைன்னு சொல்லக்கூடியதான நிரதிசயானந்த பேருடையாள்னு அவளை பற்றி ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு இந்த ஒரு ஸ்லோகத்தில். அதே மாதிரி முதல்ல சொன்ன இன்னொரு விஷயம் இப்போ கம்ப்ளீட் பண்ணிவிடுறேன். அதாவது இதுக்கு நம்ம வெளியில் பார்க்குறத தவிர உள்முகமாக இன்னொரு அர்த்தம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த சமாச்சாரம் வந்து லலிதா சஹஸ்ரநாம எக்ஸ்பிளனேஷனில் குண்டலினி யோகத்தை பற்றின விஷயத்தை சொல்லின்னு வரும்பொழுது, எப்படி ஆறு சக்கரங்கள் ஆறு ஆதாரங்களில் அம்பிகை அப்படின்னு சொல்கிறதாக, இந்த ஆறு சக்கரங்கள் ஏழாவதாக சஹஸ்ராரங்கிற சக்கரத்தை பற்றி டீட்டெயில்ஸ் முதல்ல நம்ம அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதில் சொல்லிட்டு வரக்கூடிய பொசிஷன்ஸ் இருக்கே, எந்தெந்த சக்கரத்தில் என்னென்ன தத்துவம் அப்படின்னு சொல்லின்னு வந்து அந்த தத்துவங்களை எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்குறதாக இந்த ஸ்லோகத்தில் அப்படியே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். இதுதான் இதில் இன்ட்ரிகேட்டாக இருக்கக்கூடிய ஒரு அர்த்தம். அந்த பாவத்தையும் நம்ம இங்கே ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். உத்தர கௌலம்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவு இருக்குது, அதனுடைய ஒரு பேக்ரவுண்டில் இந்த ஸ்லோகத்தை நம்ம புரிஞ்சுட்டோன்னா, சமயாச்சாரத்தினுடைய ஒரு பங்காக அதையும் சேர்த்து புரிஞ்சுட்டோன்னாக்கா இது நமக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அதிலிருந்து உதாரணமாக சொல்லப்போனால், குண்டலினியில் முதல்ல அடித்தளமாக இருக்கக்கூடியது மூலாதாரம்னு சொல்லக்கூடிய சக்கரம், மூலாதார சக்கரம். அப்போ அந்த சக்கரம் என்னவாக இருக்குது, பிருத்திவி என்று சொல்லக்கூடிய மண் அந்த பிருத்திவியினுடைய ஒரு அமைப்பாக அதை நம்ம பார்க்குறோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அப்படி மூலாதாரத்திலேருந்து ஆரம்பித்து மணிபூரகம் சுவாதிஷ்டானம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞா இப்படி சக்கரங்கள் வருது. அந்த ஆர்டர் என்ன அங்கே கொடுத்துருக்கோ அதனுடைய ஒரு ரிவர்ஸ் ஆர்டர் தான் இங்கே நம்ம தத்துவங்களில் இப்போ பார்க்குறோம். அதாவது இங்கே ஸ்லோகத்தில் கொடுத்துருக்கிற ஒரு எவல்யூஷன் பிரின்சிபிளாக இப்போது அந்த சக்கரங்களையே ஆக்ஞையிலிருந்து அப்படியே கீழ் வரைக்கும் மூலாதாரம் வரைக்கும் அப்படின்னு நம்ம போனோம்னாக்கா இங்கே ஸ்லோகத்தில் கொடுத்துருக்குற அதே ஆர்டர் நமக்கு தெரியும். ஏன்னா ஆக்ஞா சக்கரத்துக்கு மனசு தான் தத்துவமாக சொல்லியிருக்கு. இங்கே முதல்ல மனஸ்துவம் அப்படிங்கிறது, ஆக்ஞைக்கு கீழே அடுத்தது விசுத்தி, விசுத்திக்கு வந்து ஆகாச தத்துவம் சொல்லியிருக்கு, மனஸ்துவம் வியோமத்துவம். அதுக்கடுத்தது அநாகத சக்கரம், அது வாயு தத்துவமாக இருக்குது. இங்கேயும் அதே ஆர்டரில் தான் போகிறோம். அநாகதத்துக்கு அப்புறம் சுவாதிஷ்டானம், அதில் அக்னி தத்துவம். அதுக்கும் கீழே மணிபூரகம் ஜல தத்துவம். ஜலத்துக்கும் கீழே அடுத்ததாக மூலாதாரங்கிறது பிருத்திவி தத்துவம். ஸோ அந்த ஆர்டர் பார்த்துன்னு வந்தோன்னா, மனஸ்துவம் யோமத்துவம் மருத்து அதாவது காற்று, அதுக்கடுத்தது அக்னி, அதுக்கப்புறமாக துவம் ஆபகா துவம் பூமிகி. அப்படியே அந்த ஆர்டர் ஃபுல்லாக இந்த சக்கரங்களினுடைய ஆர்டரில் பார்த்தோன்னா, ஆக்ஞா சக்கரத்திலேருந்து ஆரம்பித்து அப்படியே கீழே மூலாதாரம் வரைக்கும் அப்படியே வந்தோம்னாக்கா இதே ஃப்ளோ இங்கே நம்ம பார்க்க முடியும் இந்த ஸ்லோகத்தில். ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி காட்டக்கூடியதாக மூலமாக இந்த எல்லாத்தையும் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதாக, இதுக்கும் மேலே இந்த ஆறு சக்கரங்களுக்கு மேலே ஏழாவது சக்கரத்தில் சஹஸ்ராரம்னு சொல்லக்கூடிய அந்த சக்கரத்தில் அம்பாளுடைய பாதுகைகளை அம்பாளுடைய பதத்தை அவளுடைய சரணங்களை அங்கே பொருத்தி பார்க்குறதாக ஒரு விஷயம் இருக்குது. அப்போது அங்கே அவளுடைய திருப்பாதங்களை அங்கே வச்சுண்டு அந்த அனுகிரகம் அங்கே கிடச்சி கொடுத்தனாக்கா பாக்கி இங்கே இருக்கக்கூடிய எல்லா சக்கரங்கள் மாத்திரமில்லை, இந்த உடம்பு முழுக்க ஒரு அமிர்த பிரவாகம் கிடச்சி அந்த அமிர்தம்தான் ஒரு சாகா மருந்துன்னு சொல்கிறாளே, அப்பேற்பட்டதான இந்த குண்டலினி யோகத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு பலனாகவும் அதை தான் சொல்கிறது. மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை அப்படியே எடுத்து அழைச்சிட்டு போய் அம்பாளுடைய அனுகிரகத்தோடு இந்த ஆறு சக்கரங்களின் வழியாக மேலே ஏற்றிட்டு போய் சஹஸ்ரார கமலத்தில் கொண்டு உட்கார வச்சுட்டாக்கா அங்கே போய் சேர்றதுன்னு சொல்கிறது சிவசக்தி ஐக்கியம்னு சொல்கிறது அந்த சஹஸ்ரார கமலத்தில் சேரும் பொழுது.
சஹ ரகசி பத்தியா விஹரசேன்னு நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், மஹிம் மூலாதாரே ஸ்லோகத்திலையும் பார்த்துருக்கோம், சௌந்தர்லஹரியிலேயே. அப்படிப்பட்டதாக சிவசக்தி ஐக்கியம் நமக்கு கிடச்சி அங்கேருந்து இப்படி அமிர்த தாரை உள்ளேருந்து பிரவாகிக்க ஆரம்பிச்சிடுத்துன்னு சொன்னாக்கா, இந்த உடம்பு முழுக்க அப்படி ஒரு அமிர்த பிரவாகம் கிடச்சி எப்பொழுதும் அழிவில்லாத ஒரு பெருநிலைன்னு சொல்லக்கூடியதான இந்த சிதானந்தாகாரம்னு இங்கே சொல்கிறாள். அப்படிப்பட்ட ஒரு சிதானந்தத்தில் நாமும் திளைக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும்னு இது அதனுடைய இன்டர்னல் இன்ஃபரன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு தத்துவார்த்தம். இப்படிப்பட்ட ஒரு அருள் நிலையை சாக்ஷாத் அந்த அம்பாளால் தான் நமக்கு அனுகிரகம் பண்ண முடியும். அதனால் அவளையே கெட்டியாக நம்ம பிடிச்சிக்கணும். அவள் நம்ம பேரில் இருக்கிற கருணையினால தான் மகாபிரிவாளாக ஒரு ரூபத்தை எடுத்துட்டு நம்மளெல்லாம் ரட்சிக்கிறதுக்காக வந்து இந்த ஸ்லோகங்கள்லாம் நமக்கு ஓரளவுக்காவது கொஞ்சம் விஷயங்கள் புரிகிற மாதிரி இவ்வளோ அனுகிரகமாக எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சாக்ஷாத் அந்த அம்பிகையின் ரூபமாகவே நம்ம பெரியவாளையும் தரிசனம் பண்ணிண்டு அவளுடைய சரணாரவிந்தங்கள்லேயே நம்ம மனசில் லயிச்சிருக்கணும்னு அவரண்டே பிரார்த்தனை பண்ணுவோம். ராம் ராம் பெரியவாசர்ணன்.